தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட செய்தி உங்களுக்கு தொடர்ந்து உடனுக்குடன் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற விஷயம் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கந்துவாடா அப்படிங்கிற பகுதியில் ஒரு அம்மா அப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த குடும்பத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமான குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். திங்கக்கிழமை கல்யாணத்துக்கு போகணும், நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பெண் குழந்தைங்களோட அப்பா வந்து சொல்கிறாரு, எனக்கு வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, நான் உங்களை பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி திருமணத்துக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாகவே அவங்க வந்துட்டு அவங்க அப்பா எல்லாத்தையும் வந்து பஸ்ஸில் ஏற்றி விடுறாரு. பஸ்ஸில் ஏற்றி விடந்தண்டியும் அவருக்கு தெரியலை, இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியையும் ரெண்டு பெண் குழந்தைகளையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அவர் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. பஸ்ஸும் வேகமாக புறப்படுது. புறப்பட்டு கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளில் மூத்த குழந்தைக்கு வந்து 11 வயசு. அந்த பொண்ணு, அம்மா எனக்கு வாந்தி வருது அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா, அந்த குழந்தைய ஜன்னல் ஓரமாக மாற்றி விட்டுட்டு ஜன்னல் பகுதியிலேருந்து வாந்தி எடுக்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை தலையை வெளியே நீட்டி வாந்தி எடுக்கிறா. அப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கும்போது எதிர் திசையிலேருந்து ஒரு டிராக்டர் வருது. அந்த டிராக்டரில் அந்த பொண்ணோட தலை மோதி தலையே வந்து துண்டா போய் விழுந்துருது. ஒரு நிமிஷம் அந்த பஸ்ல இருக்கிற எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த குழந்தை அந்த இடத்துலயே பலி ஆகிட்டா அப்படிங்கிற விஷயத்த கேட்டு அவங்க அம்மா அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்னும் அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஒரு அசம்பாவிதம் இவ்வளோ சீக்கிரமா ஒரு நிமிஷத்துல நடந்து முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி அந்த பகுதியில இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த கேட்டு அவங்க அப்பா அந்த ஸ்பாட்லயே வந்துட்டு அவரும் மயங்கி விழுந்துட்டாரு அப்படிங்கிற தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பஸ்ல போறவங்களுக்கு வாமிட் வரும்போது, ஸோ பஸ் பேருந்து பயணம் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாமிட் வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா போகும்போதே கையில ஒரு கவர் கொண்டு போயிருங்க. ஸோ பஸ்ல இருக்கும்போது வாமிட் பண்றதுக்காக தலையை வெளியே நீட்டாதீங்க. எச்சில் துப்புறதுக்கோ அல்லது கைகளை வெளியே நீட்டாதீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துட்டு வந்தது. நாளடைவில் பேருந்து பழக்கத்தை எல்லாருமே பழகி பழகி அதுக்கு தயாராக தங்களை மாத்திட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் இந்த குழந்தையோட உயிர் பறி போனதுல இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பேருந்தில் போகிறதுக்கே இன்னும் பயத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வீட்லேயும் நம்ம குழந்தைகளுக்கு பஸ்ஸில் போகும்போது கையை வெளியே நீட்டக்கூடாது, தலையை வெளியே நீட்டக்கூடாது, வாமிட் வந்தால் எப்போவுமே கையில் ஒரு கவர் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது இது மாதிரி வேணுக்குனே நேரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ மேலும் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.